ஹலோ ட்ரேடர்ஸ், இது நிஃப்டி ஒரு 5 மினிட் சார்ட். ஸோ நாளைக்கு ஜூலை 6th நிஃப்டி ப்ரெடிக்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இது சப்போர்ட் 345. ஸோ இந்த லைனையும் இந்த ப்ளூ லைனையும் இந்த க்ரீன் லைனையும் பாருங்கள், இது வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன். ஸோ இப்போ ப்ரைஸ் அதுக்கு மேலே பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது எங்கே போகும்னா, இந்த டிஸ்டன்ஸ் 345 to 405, 60 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த 60 பாயிண்ட்ஸை 19405 கூட ஆட் பண்ணுங்கள். ஸோ 19465 இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி இந்த டார்கெட் ரீச் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 60 பாயிண்ட்ஸ் இருக்குது, 19435 இதுதான் இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட் இந்த ஹைக்கு பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ புல்ஸோட பிளான் இது தான். ஸோ நாளைக்கு ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணியும் அல்லது இந்த ஓப்பன் ப்ரைஸை ரீடெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸ்கேல்ப் டார்கெட் 19435, செகண்ட் டார்கெட் ஆர் ஸ்விங் டார்கெட் 19465. ஸோ இப்போ ஒருவேளை நாளைக்கு ஓப்பன் ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணி பாஸ் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 19345. அப்சைட் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டோம், இப்போ டவுன் சைட் ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இந்த ட்ரெண்ட் லைன் உள்ளே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இது, இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம மேலே பார்த்தோம்ல அதே மாதிரி இந்த 60 பாயிண்ட்ஸை இதிலேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க, 19285. இந்த 19285 என்னன்னா, இங்கே ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு இல்லை, அதோட ரைட் ஷோல்டர் தான் 19285. ஸோ பேர்ஸ் வந்து உள்ளே வந்துச்சுன்னா இந்த இடத்த டார்கெட் பண்ணி வருவாங்க. ஸோ இப்போ இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட்டை பார்த்தோம்னா, ஸோ இந்த லெவல் வந்து இன்றைக்கி நேற்று ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆகிருக்குல்ல, அதோட ரைட் ஷோல்டர். ஓகே, ஸோ இதுதான் லெவல்ஸ். இது அப்சைட் ப்ரெடிக்ஷன், இது டவுன் சைட் ப்ரெடிக்ஷன். ஒருவேளை ப்ரைஸ் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணல, இந்த ஓப்பன் ப்ரைஸையும் மேலே போகலை அப்படின்னா, இன்றைக்கி வந்த ரேஞ்ச் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ சம்மரி, மேலே பிரேக் ஆச்சுன்னா இது இதான் இது ரெண்டும் உங்களோட டார்கெட். இதுக்கு கீழே இந்த லைன் கீழே வந்து சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா இந்த ரெண்டு டார்கெட். இது ரெண்டுமே பிரேக் அவுட் நடக்கலைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், ஸ்கேல்ப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஸ்விங் பண்ணாதீங்க. Okay, all the best.